வணக்கம். புதுச்சேரியில் கோவில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் நித்யானந்தன், அவரது மகன் சித்து என்கிற பிரணவ், 11 வயது கொண்ட அந்த மாணவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் சுத்துக்கேணியில் உள்ள தனது தாத்தா வேலுசாமி வீட்டுக்கு சித்து சென்றுள்ளார். அங்கு அன்றிரவு அம்மன் கோவில் திருவிழா நாடகம் நடைபெற்றது. அப்பொழுது சாமி ஊர்வலமாக எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் வண்டியில் அமர்ந்து சித்து உள்ளிட்ட சிலர் நாடகம் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது நள்ளிரவு நேரத்தில் வண்டியில் கட்டப்பட்டிருந்த மின் விளக்கில் இருந்து திடீரென மின்கசிவு ஏற்பட்டதை அடுத்து வண்டியில் அமர்ந்திருந்தவர்களின் மீது மின்சாரம் தாக்கியது. இதில் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்தவர்களில் பலரும் எகிரி குதித்து தப்பி ஓடினர். ஆனால் சித்துவால் விரைவாக ஓட முடியாததால் மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்துள்ளார். இதனை கவனித்த அக்கம் பக்கத்தினர் சித்துவை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சித்து ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் தனியார் மருத்துவமனை வந்த போலீசார் மாணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கிராமத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக அஜாக்கிரதையாக இருந்த கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் எலக்ட்ரீஷியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 11 வயது மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் உடனூரை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் நடைபெற்ற தேப்பல் உற்சவத்தில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் உடனூரை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் விழா நடைபெற்று வரும் நிலையில் தேப்பல் உற்சவ விழா நடைபெற்றது. உற்சவர்களான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் நாச்சியார் அலங்கரிக்கப்பட்ட கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் இருந்த தேப்பலில் வைக்கப்பட்டு 9 முறை வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உருவியாறு பகுதியில் கீழே கிடந்து 25,000 மதிப்புள்ள செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்களை மங்களம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் கீர்த்தி சால்வி அணிவித்து பாராட்டினார். உருவியாறு பிரதான சாலையில் கீழே கிடந்து 25,000 மதிப்புள்ள செல்போனை மங்களத்தை சேர்ந்த சிறுவர்கள் யுவராஜ், ஆதி ஆகியோர் மங்களம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சிறப்பான சேவை செய்த சிறுவர்களை மங்களம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் போலீசார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் செல்போனை தவறவிட்டவர்கள் காவல் நிலையத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தனர். பல எதிர்ப்புகளுக்கிடையே சொகுசு கப்பல் புதுச்சேரி கடலை மீண்டும் வந்தடைந்துள்ளது. ஆனாலும் புதுவை அரசின் அனுமதியை சொகுசு கப்பல் இதுவரை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்த சொகுசு கப்பல் விசாகப்பட்டினம் சென்று பின்னர் புதுச்சேரி வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கப்பலை அனுமதிக்க கூடாது என காங்கிரஸ், அதிமுக மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் கப்பல் புதுச்சேரி கடல் பகுதிக்கு வந்தது. குறிப்பாக இந்த சொகுசு கப்பலில் சூதாட்டம் நடைபெறுவதால் புதுச்சேரியில் கப்பலை அனுமதிக்க கூடாது, மீறினால் கலாச்சாரம் சீர்குறையும் என பல தரப்பினரும் வலியுறுத்தினர். இதற்கிடையில் 16 நாட்டிகள் மேலே சென்றால்தான் கேசின விளையாட்டு மதுபானங்கள் வழங்கப்படும் என கப்பல் தரப்பினர் தெரிவித்தனர். ஆனால் புதுச்சேரி கடற்கரையில் 3 நாட்டிகள் அளவில் அந்த சொகுசு கப்பல் நின்றது. இதுவரை அந்த சொகுசு கப்பலுக்கு புதுச்சேரி அரசு அனுமதி வழங்காத நிலையில் பயணிகள் யாரேனும் கரை இறங்கினால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே தெரிவித்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பயணிகளை ஏற்றி இறக்க இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் சென்னையில் இருந்து சொகுசு கப்பல் மீண்டும் புதுச்சேரி கடல் பகுதிக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை கிருமாம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
புதுச்சேரி பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேமிதி திருவிழா நடைபெறவிருக்கிறது. அதனை முன்னிட்டு யாதவர் குல மரபினரின் உபய பூஜையாக இவ்வாலயத்தில் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை சாரும் வருவாய் கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலை மடுவுப்பேட் சந்திப்பு பகுதியில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, லாஸ்பேட்டை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வைத்தியநாதன், காவல்துறை டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணையா, ஏடிஜிபி ஆனந்த மோகன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த புதிய காவல் நிலைய கட்டிடத்தில் தரைத்தளத்தில் முகப்பு வளாகம் நிலைய அதிகாரி அறை ஆகியவையும், முதல் தளத்தில் ஆலோசனை கூடம், கம்பி இல்லாத தொலைபேசி அறை, அலுவலக அறை, காவலர் அறை, ஆயுத அறை, வட்ட ஆய்வாளர்கள் அறை மற்றும் இரண்டாம் தளத்தில் பதிவாளர் அறை, பொருட்களை வைக்கும் அறை, குற்ற மற்றும் குற்ற பின்னணி கண்காணிப்பு தகவல் அறை மற்றும் ஆண் பயிற்சி காவலர்கள் தங்குமிடம் ஆகியவை அமைக்கப்படுகிறது. சுமார் 2,74,66,000 செலவில் இந்த புதிய கட்டடம் கட்டப்படுகிறது. இந்த கட்டுமான பணிகளை 8 மாதங்களில் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் புதுவை மாநில காவல்துறை தலைமையகம் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வி கட்டணம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்று புதுச்சேரி மாநில பள்ளி கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபற்றி புதுவை மாநில அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை யூனியன் பிரதேசமான புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயக்குழு அமைக்கப்பட்டது. முன்னாள் நீதிபதி அக்பர் அலி தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு வரும் 2022-2023 ஆகிய கல்வி ஆண்டுக்கான கல்வி கட்டண அறிக்கையை கடந்த 14ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சமர்ப்பித்தது. மேலும் தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட கட்டண விவரங்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ஆட்சேபனைகள் ஏதேனும் இருப்பின் 15 நாட்களுக்குள் கட்டண குழுவிடம் தெரியப்படுத்த வேண்டும். பின்னர் கட்டண விகிதம் இறுதி செய்யப்படும். இவ்வாறு புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரை சாலையில் எவ்வித தடையும் இல்லாமல் பொதுமக்கள் செல்லும் வகையில் பழைய நிலை திரும்ப வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றனர். புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றான புதுவை கடற்கரையும் அதனை ஒட்டி அமைந்துள்ள காந்தி சிலை, கடற்கரை சாலை மக்களுக்கு பிடித்த முதன்மை சுற்றுலா இடமாக இருக்கிறது. கடற்கரை அழகில் மயங்கி நள்ளிரவை தாண்டியும் கடற்கரை விட்டு அகலாமல் அமர்ந்திருக்க அமைதியை அதிகப்படியான மக்கள் விரும்புகிறார்கள். மேலும் காலை மாலை நேரங்களில் கடற்கரை சாலையில் வாக்கிங் செல்வது மனதுக்கு பிடித்தமான நடவடிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. இத்தகைய கடற்கரை சாலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா எனும் தீய நுண்கிருமி பரவ தொடங்கியதால் பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடற்கரையில் தடுப்பு கட்டைகள் போடப்பட்டு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் புதுவை கடற்கரை சாலையில் பகல் நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்வது மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். இதுபோன்ற சூழலில் கடற்கரையில் போடப்பட்டுள்ள தடுப்பு கட்டைகள் அகற்றப்படாததால் மக்கள் கடற்கரை சாலையில் செல்ல முடியாத நிலை உள்ளது. முன்பு காலை மாலை நேரங்களில் மட்டும் வாகனங்கள் நுழைய முடியாதபடி பேரிகார்டுகள் போடப்படும். ஆனால் தற்பொழுது இரவு பகல் என 24 மணி நேரமும் நிரந்தரமாக உள்ளதால் அவற்றை அகற்றிவிட்டு பழைய நிலை திரும்ப வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவையில் மின்துறையை தனியார் மயமாக்குவதை எதிர்ப்பு தெரிவிக்கும் மின்துறை போராட்டக் குழு ஜூலை 1ஆம் தேதி முதல் ரீடிங் எடுக்கக்கூடாது என முடிவு செய்துள்ளது.
புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிலாளர்கள் தனியார் மய எதிர்ப்பு போராட்ட குழுவை ஏற்படுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்த போராட்டங்களை தொடர்வது மற்றும் சில போராட்டங்களை கூடுதலாக முன்னெடுப்பது என்று முடிவு செய்துள்ளனர். மேலும் தொழிலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் செய்வது, கூடுதல் பணியை செய்யக்கூடாது, பொறியாளர்களும் தொழிலாளர்களும் எழுத்து பணியை புறக்கணித்து மற்ற பணிகளில் ஈடுபடுவது, HDLD மீட்டர் ரீடிங்குகளை July 1 முதல் எடுக்கக்கூடாது, புதிய மின் இணைப்பு கொடுக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து 24 மணி நேரமும் வழங்குவது, மின்துறை வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து அனைத்து பொறியாளர்கள் வெளியேறுவது, சிவிஜி சிம்கள் அனைத்தையும் திருப்பி நிர்வாகத்திடம் கொடுத்து விடுவது, பில் கலெக்டர்கள் OR-க்கு பில் போடக்கூடாது மற்றும் போராட்டங்களை பொறியாளர்களும் தொழிலாளர்களும் வெற்றி பெற செய்து மின்துறை மின்துறையாகவே தொடர வேண்டும் என்று போராட்ட குழு முடிவு செய்துள்ளது. கோர்காடு ஏரி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் தப்பி சென்ற 1 தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் மூலம் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஏரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புகழ் என்பவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் விளையனூர் காவல்நிலைய ஆய்வாளர் கிருஷ்ணன் உத்தரவின் பேரில் மங்களம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் போலீசார் போர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நெட்டப்பக்கம் பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன், பிரகாஷ்ராஜ் ஆகிய 2 அதிரடியாக கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய புகழேந்தி என்பவரை மங்களம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநகர மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் புதிய LED மின் விளக்குகளை முதலமைச்சர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். புதுவை தொழில் உயர்வு அபிவிருத்தி மற்றும் முதலீட்டுக் கழகம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசு பங்களிப்புடன் 1,66,00,000 செலவில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் 339 தெரு மின் விளக்குகளை மாற்றி புதிய LED விளக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பெப்டிக் அரசு நிறுவன மேலாண் இயக்குநர் சத்தியமூர்த்தி, பாண்டிச்சேரி சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் வேலாயுதம், செயலாளர் சேகர், துணைத் தலைவர் அருள் செல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மூலகுளம் சாலை தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர், அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஆகிய 2 நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் 100,000+ பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மூலகுளம் சாலை தெருவில் எழுந்தருளியுள்ள செல்வ விநாயகர், அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஆகிய 2 திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முதல் கால யாக பூஜையும் 2ம் காலம் 3ம் கால யாக பூஜைகளும் நடைபெற்று சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து 4ம் கால யாக பூஜை செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு முதலில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மோகன்ராஜ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் கமலநாபன், உறுப்பினர் சாம்பசிவம் உள்பட சாலை தெரு, மூலகுளம், பசும்பொன் நகர், மோதிலால் நகர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சிறப்பித்தனர். புதுவை நெட்டப்பாக்கம் கோமியன் பண்டசோழநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பண்டசோழநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ளது அருள்மிகு மரகதவள்ளி உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தானம் பொற்கலை பூரணி ஸ்ரீ ஐனாரப்பன் ஆலயம் மற்றும் பொன்னேசி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் நூதன ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று காலை ஸ்ரீ கணபதி பூஜை யாகசாலை பிரவேசம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோ பூஜை வாஸ்து சாந்தி ரக்ஷண ஹோமம் கும்ப அலங்காரம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்கு கால யாக வேள்விகள் நடைபெற்று பூர்ணாஹீதி செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் கடன் புறப்பாடு செய்து ராஜகோபுரம் மூலவர் ஸ்தூபி ஐயனார் கோவில் பெண்ணாசி அம்மன் உள்ளிட்ட பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கே டி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் இவ்விழாவில் சுற்று வட்டார கிராமத்தினை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவின் தலைவர் பிரபாகரன் துணைத் தலைவர் சதாசிவம் வேணுகோபால் செயலாளர் பழனிநாதன் தண்டபாணி பொருளாளர் புனிதவள்ளி பழனிவேல் முத்துலிங்கம் அந்தோணி திருப்பணி குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் புதுவை பாகூர் கொம்யூன் பனித்திட்டு கிராமத்தில் உள்ள மலட்டார் முகத்துவாரத்தை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் மணவெளி தொகுதி நல்லவாடு வடக்கு மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்து மற்றும் பனித்திட்டு மீனவ பஞ்சாயத்து மீனவ மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான நல்லவாடு பனித்திட்டு முகத்துவாரத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்க வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வமிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் மீனவ மக்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் புதுவை பாராளுமன்ற மங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியின் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் நிதி ஒதுக்க வழி செய்தார் இதைத் தொடர்ந்து 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பணியினை துவக்க பேரவைத் தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுத்தார் அதன் அடிப்படையில் நல்லவாடு பணித்திட்டு முகத்துவாரம் தூர்வாரும் பணி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் இளநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் நல்லவாடு வடக்கு தெற்கு பணித்திட்டு மீனவ கிராம பஞ்சாயத்தார் கலந்து கொண்டனர் கேசின புகாரால் மூன்றாவது முறையாக புதுச்சேரிக்கு வந்து அனுமதி இல்லாததால் சொகுசு கப்பல் திரும்பி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் கடந்த 4ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்த சொகுசு கப்பல் விசாகப்பட்டினம் சென்று 9ஆம் தேதி புதுவைக்கு வந்தது இதிலிருந்து பயணிகளை இறக்க அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் 4 மணி நேரத்தில் புறப்பட்டது இரண்டாவது முறையாக சொகுசு கப்பல் கடந்த 11ஆம் தேதி வந்தது இதற்கும் அனுமதி இல்லை அதனால் அக்கப்பல் சென்னை சென்றது இந்த நிலையில் 3ஆவது முறையாக சொகுசு கப்பல் இன்று புதுவை வந்தது சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் சென்ற சொகுசு கப்பல் இன்று காலை புதுவைக்கு வந்தது கேசினோ போன்ற சூதாட்டங்களுடன் வரும் கப்பலுக்கு அனுமதி இல்லை என ஆளுநர் தமிழிசை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இதனால் இன்றும் சொகுசு கப்பல் பயணிகள் இறங்க அனுமதி வழங்கப்படவில்லை கடலில் இருந்தபடி சூரிய உதயத்தை பயணிகள் பார்த்தனர் பின்னர் கப்பல் இங்கிருந்து கிளம்பி சென்னை சென்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்